kalor na po rin. எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா கத்தாழை அல்வா. அதை எப்படி பண்ண போறோம் பார்க்க போறோம். கத்தாழை வந்து எல்லாரும் வீட்லேயும் இருக்கும், ஆனால் அது வந்து கரெக்டான ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஜூஸ் மட்டும் தான் போட்டு குடிப்பாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம வீடு சேனலில் புது முறையில் நம்ம கத்தாழை அல்வா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இதை நல்லா பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். வாங்க வீடியோ. எங்களோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. எங்களோட வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் மேற்கொண்டு வீடியோ பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எங்கள் வில்லேஜ் அங்கிரி ஃபுட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நம்ம கத்தாழை ரெடியாக பறிச்சு வச்சுட்டோம். இது மேலே அந்த தோலெல்லாம் சீவிட்டு அந்த குழ குழப்பெல்லாம் எடுத்து தடை நீக்கி சுத்தம் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ண உடனே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஜெல்லு மாதிரி வரும். இது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகட்டுன்னு விட்டுருங்க. அது ஃபுல் அதுக்கு தான் ரொம்ப கசப்பு தன்மை ரொம்ப கொடுக்கும். அந்த மஞ்சள் கலரில் வருது. அது கொண்டாரு கீழே வடிட்டு விட்டுருங்க. அது வடிஞ்ச உடனே நம்ம அப்புறம் அதை கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் கழுவி நம்ம வீடியோ வச்சு இது பண்ணலாம், அல்வா பண்ணலாம். முதல்ல நம்ம கீழே கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணிடுவோம். அப்புறம் சைடில் இருக்க அந்த முள்ளு மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம அப்படியே கிளீன் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்க அந்த பட்டை பட்டையாக இருக்க மட்டும் பேத்து எடுத்துடலாம். அப்படியே அழகா இது வந்து உடம்புக்கு ரொம்ப கூலிங்க. இது வந்து பண்ணி பாருங்கள் வீட்டில் மறக்காமல். ரொம்ப குழப்பு தண்ணி கொடுக்குது. நம்ம தோலை எடுத்தாச்சு. இப்போ அந்த இதை மட்டும் வலிச்சு எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் டீஸ்பூனால் எடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கத்தியால் எடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கத்தியால் வெட்டினா கொஞ்சம் வழிக்கிட்டு போயிடும். நம்ம டீஸ்பூனில் எடுத்தால் கொஞ்சம் பாருங்கள் அழகாக வரும் ஈஸியாக. இதே இங்கே இருக்க போகிற இதையும் வழியடா. நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குழப்பு தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். அப்போ தான் கசப்பு தன்மை போகும். பாருங்கள் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஜெல்லி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம அல்வா அன்றைக்கி ஃபுல்லாக பண்ண போகிறோம். இது பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக மாதிரி டீஸ்பூனில் எடுத்ததுனால ஃபுல்லாக க்ளீனாக வந்துச்சு. மீதி நம்ம கழுவுக்குள்ளே பார்த்துக்கலாம். கட் இப்போ கட் பண்ணியாச்சு. போய் தண்ணியில் அரைச்சி கழுவிக்கலாம். வாங்க சுத்தமாக. பாருங்கள் இந்த ஜெல்லு போகிற வரைக்கும் ஒரு 7-8 முறை கழுவிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கத்தாழை வந்து நல்லா கழுவியாச்சு. இப்போ அதை வந்து மிதமான தீவில் கொண்டாந்து வேக வைக்கணும். பாருங்கள் கத்தாழை கொச்சி வெந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம தட்டை போட்டு முடி வச்சலாம். ஆகி பாருங்கள் மாதிரி இப்போ கத்தாழை நல்லா கொச்சி நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கலாம். நல்லா கத்தாழையில் வந்து தண்ணி வந்து நிறையா இருக்கும். நம்ம வெள்ளத்து வெள்ளம் வந்து அது தண்ணியிலே வந்து ஃபுல்லாக கடைஞ்சிரும். அதே நம்ம நம்மளாக கிண்டிகிட்டே இருக்கும். நல்லா கிண்டறடை. நல்லா கொதிக்கணும். நல்லா கத்தாழையும் அந்த வெள்ளமும் சேர்ந்து நல்லா பாகுமே நல்லா கொதிச்சு நல்லா கட்டி ஆகினாதான் நம்ம நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெள்ளை வாசனை சும்மா பயணமாக இருக்குல்ல. வாசனை அதுதானே நம்ம வாசனை வருது வெள்ளைக்கு. அது நம்ம வந்து நல்லா கட்டி ஆகிற நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அதனால தண்ணியெலாம் வற்றி நல்லா கட்டி ஆகும். நல்லா ஆவியா கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அதை கொதிக்கிறது போடு பாருங்கள். பொங்கி வந்துட்டு தட்டே தூக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுடுது வேற.
பாருங்க நல்லா தேன் மாதிரி எப்படி சொட்டுது பாருங்க. பாருங்க நல்லா இப்போ கத்த நல்லா கொச்சிட்டு இருக்கு, அதனால சுண்டணும். நம்ம சுண்ணா தான் நம்ம இறக்கி வச்சு இப்போ சாப்பிட முடியும். இப்போ சுண்டுறதுக்காக நம்ம மேலே ஆவிலாம் வெளில போகுது, நம்ம மூடிக்கலாம் கொஞ்சம், அப்போதான் நல்லா சீக்கிரம் சுண்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி நல்லா பஞ்சாமிரதம் மாதிரி நல்லா இப்படி இருக்குப்பாங்க, திக்காக நல்லா கொச்சி நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. பார்க்கும்போது நாக்கெல்லாம் எச்சில் ஊறுது. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் வாசனா ஐயோ 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 சுண்டித்திரத்தையும் பாருங்க நெய் ஊற்றக்குள்ளே எப்படி இருக்கு. நெய் வாசனை மூக்கில் ஏறுது, செம்ம வாசனை அடிக்குது. நம்ம நெய் ஊற்றினோடனே அல்வா பதரம் வந்துச்சு, பார்த்தாலே எனக்கு எச்சு ஊது. இப்போ பாருங்க முந்திரி கை அளக்கு தடவை பனிச்சாரமே தூவி விட்டுறேன். பனிச்சாரலா பனிச்சாரல் இது நல்லா இருக்காது, கசக்குன்னா பார்த்தோடனே விடு. இதை மட்டும் ஆறு வருஷம் வருஷம்னா சியா குடிப்பாயிருமே பாஞ்சு சாப்பிட்டுருவாங்க. ஓ கைக்கு ஒரு தங்க வலையில் வாங்கி மாட்டேன், கவலைப்படாதீங்க. கிண்டு 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 சார் எனக்கு சார் பாருங்க நல்லா அல்வாவோட பார்த்துக்கனால கட்டியாக அல்வா மாரி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து கொட்டி சாப்பிட்லாம் வாங்க. நல்லா முட்டாய் முட்டாய் எனக்கு கட்டி விட்றா படுத்துடா. நீ எப்படி எப்படி பாரு முந்திரி திராட்சை நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக முந்திரி காணா அந்த ஹீட்டில் சாப்பிடக்குள்ள இந்த முந்திரி திராட்சை ஏலக்கெல்லாம் அப்பா தண்ணி டேஸ்டாக இருக்குது. உங்களால் சாப்பிட்டு பாருங்கள் ரேட் லேஷன் பாதிக்க முடியும். கத்தால போட்டிருந்தா அந்த இதுவே இல்லை, அது கத்தால அந்த முந்திரி திராட்சை ஏலோட மெல்ட் ஆகும். எடுக்கலாம் ஒட்டி சூப்பராக வாசனை தெரியல, கத்தவே தெரியல. அப்படியே அல்வா மீன் நல்லா கட்டியே இருக்கு. ஆ நான் சந்தோஷம் என்ன சாப்பிடுவாங்க அப்பா. நீங்கள் பண்ணதிலே தாண்டா உருப்படியாக இருக்குது. புது விதமா கத்தரை வச்சு அல்வா செய்து பார்த்தோம். இதுவரை நிறைய வித்தியாசமா வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது புது விதமான ஐடியா இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்ற வீடியோ செஞ்சுக்கலாம். பாய். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.